வரமத்துலாஹி வபரகாத்து நாளும் ஒரு உளவியல் துறல் நிகழ்ச்சியில் இன்றைக்கு நாங்க பார்க்கக்கூடிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால் இன்னைக்கு அதிகமான பேரன்ட்ஸ் வந்து தங்களுடைய இந்த பிள்ளைகள் படிப்புல ஆர்வம் இல்லாம இருக்குது அப்படிங்கிறத வந்து முறையீடு செய்றாங்க இது சின்ன குழந்தைகளாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் எல்லா மாணவர்களுடைய ஒரு நிலைப்பாடுமாக இந்த நிலைப்பாடு இருக்குது அதாவது விளையாட்டில் ஆர்வமாக இருக்குது எடுத்து வாசித்தா தூக்கம் பெறுது படிப்பில் கவனக்குறைவாக இருக்குது பாடத்தில் கவனம் செலுத்துகிறாங்க இல்லை இப்படியான முறைப்பாடுகள் சில பிள்ளைகளுக்கு வந்து ஸ்கூலில் டீச்சர்ஸ் மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பேரெண்ட்ஸை கூப்பிட்டு உங்கள் பிள்ளை வந்து இன்டெலிஜென்டான பிள்ளைங்கிறது எங்களுக்கு நல்லா விளங்குது எந்த கேட்டாலும் நல்லா பதில் சொல்கிறார் பட் எக்ஸாமில் வந்து ஒழுங்காக படிச்சு வாசித்து ஆன்சர் பண்ணுறாருல பேப்பர் அப்படியே வரும்னு வைக்கிறாரு ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறார் எழுதுறதில்ல அதே மாதிரி ஹோம் ஒர்க் செய்கிறதில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிறார் படிப்பில் கவனம் இல்லாமல் இருக்கிறார் ஐக்கென்ட்ரக் இல்லை நாங்கள் நாங்கள் வந்து லெக்சரிங் பண்ணும்போது நாங்கள் படிச்சு கொடுக்கும் போது எங்களை பார்க்குறாரு இல்லை கவனம் வேற எங்கேயோ இருக்குது அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க உங்கள் பிள்ளையை கொஞ்சம் கண்டித்து வைங்க அப்படி என்று சொல்லக்கூடியதாக சில டீச்சர்ஸ்மாருடைய புகார்கள் இருக்குது அப்போ இந்த பெற்றோர்கள் வந்து திண்டாடி போகிறாங்க அந்த பிள்ளை என்ன பண்ணுறது என்ன சொன்னாலும் வந்து கேட்குற மாதிரி இல்லை வீட்டில் கூட சில பிள்ளைகள் வந்து ரொம்ப துடினமாக இருப்பாங்க ஆனால் படிப்பில் மட்டும் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க எல்லா வேலையும் நல்லா செஞ்சுட்டு இருப்பாங்க ரொம்ப விளையாடுவாங்க ஆனால் படிக்கச்சேன்னா விருப்பம் இல்லை புக் எடுத்து வாசிக்க விருப்பம் இல்லை ஸ்கூல் போக விருப்பம் இல்லை ஸ்கூலுக்கு போகிற போகிறேன்னு ரெடி ஆகுவாங்க ஆனால் ஸ்கூல் டைமில் வந்து ஏழாண்டுருவாங்க இப்படியான இந்த பிள்ளைகளை வந்து என்ன செய்யறது இதை எப்படி வந்து நாங்க ஹேண்டில் பண்றது இந்த பிள்ளைகளை வந்து எப்படி மேனேஜ் பண்றதுங்கிற ஒரு பிரச்சனை வந்து இன்னைக்கு பேரன்ட்ஸ் கிட்ட இருந்துகிட்டே இருக்குது இன்ஷா அல்லா இந்த நிகழ்ச்சி மூலமாக அந்த பிள்ளைகளை நாங்க எப்படி பராமரிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் சலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி உதர எங்களுடைய இந்த அப்துல் ஹமீத் சாரஇ என்கிற யூடியூப் சேனலின் ஊடாக உங்களுக்கு நாங்கள் பல மார்க்கவலை எங்களையும் உளவியல் ரீதியான கருத்துகளையும் வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இந்த பக்கத்தை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அதோட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்துல் என்கிற இந்த யூடியூப் சேனலினூடாக உங்களுக்கு நாங்கள் தேவையான சில விடயங்களை நாங்கள் தந்துக்கிட்டு இருக்கிறோம் உங்களுடைய கேள்விகளை கீழே கொமனில் எழுதுங்க அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை வந்து நாங்கள் உங்களுடைய கேள்விகளை கவனத்தில் கொண்டு நாங்கள் பதில் இருப்போம் நிறைய பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் என்னுடைய கீழே உள்ள இந்த இலக்கத்தினூடாக சிலர் வந்து என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் வாட்ஸ்அப் மூலமாகவும் கேள்விகளை கேட்குறாங்க அந்த கேள்விகளையெல்லாம் கருத்தில் கொண்டு நாங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் உங்களுக்கு இதில் பதில்களை தந்துக்கிட்டு இருப்போம் சரி இன்றைய கேள்வி இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கிட்ட தலைப்பு படிப்பில் ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற பிள்ளைகளை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அது சின்ன குழந்தையா இருந்தாலும் பெரிய குழந்தையால இருந்தாலும் எப்படி நாங்கள் கவனிச்சுக்கிறது அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கப் போகிறோம் முதல்ல இந்த குழந்தைகளுடைய இந்த ஸ்லோ அவங்க வந்து சும்மா ரொ சோர்வாக இருக்கிறது அவங்களுக்கு புக் ரீடிங் ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் இருக்குது உடம்புல இரும்புச்சத்து ரொம்ப குறைவாக இருக்கிறது அயன் குறைவாக இருக்கிறது அயன் குறைவாக இருந்தவொன்னே ஹெச்பிஎன்னு சொல்லுவாங்க இல்லையா ரத்தத்தில் ஹீமோகுளோபின் ஹீமோகுளோபினுடைய இருக்கக்கூடிய அளவு வந்து குறைவாக இருக்கும் அந்த ஹீமோகுளோபினை நீங்கள் செக் பண்ணுங்க சாதாரணமாக அவங்க ரிப்போர்ட்டின் படி பை பன்னெண்டு தசம் அஞ்சு பன்னெண்டு அதே மாதிரி பதினொன்று தசம் ஏழு அஞ்சு இப்படி எல்லாம் இருந்தால் அது நார்மலானது சாதாரணமாக பன்னெண்டு தசம் அஞ்சு நார்மலானது அதுலேருந்து ரொம்ப ஸ்லோவாக ஒம்பது ஏழு அப்படி என்று கீழே வரும்போது அது வந்து என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஹீமோகுளோபின் குறைவாக இருந்தால் சோர்வு தன்மை அதிகமாக இருக்கும் அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க எழுதுறதுக்கு முடியாமல் இருக்கும் படிப்பில் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க விளையாட்டுலாம் நல்லா இருக்கும் படிப்பில் ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க அப்படியானவங்களுக்கு நாங்கள் ஒரு டாக்டரை அணுகி வந்து அயன் டப்லெட்டை கொடுக்கலாம் அல்லது அயன் சாப்பாடுகளை நாங்கள் அதிகமாக என்ன செய்யலாம் கொடுக்கலாம் அயன் சாப்பாட்டு கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு அழகான ஒரு மருந்து என்னென்னு சொன்னால் நம்ம முருங்கைல இருக்குது இல்லையா அந்த முருங்கிலையில் நல்ல இரும்பு சத்து இருக்குது இந்த முருங்கையிலையை நீங்கள் பறிச்சி எடுத்து அதை அழகாக கழுவி வந்து ஒரு துணியில் வச்சு ரொம்ப வெயில் இல்லாமல் வந்து அதை உலர விடணும் ரொம்ப சூடான இடத்துல அதை வச்சு உலர விடுங்க அதாவது அந்த பச்சையும் காய்ந்து போகாமல் அதை உலர வைக்கணும் அப்படி உலர வச்சு நீங்கள் அந்த நாலு நாள் அஞ்சு நாள் நீங்கள் என்ன செய்யலாம் வெயில் வச்சு வச்சு அந்த முருங்கை இலையை எடுத்து அதை பொடி செய்யலாம் பொடி செஞ்சு அதை துணியில் சளித்து எடுக்கிறது அதை சளித்து எடுத்து ஒரு அரை ஸ்பூன் ஒரு அரை கரண்டி முருங்கை இலையை வந்து சுடுதண்ணியில் கலந்து என்ன செய்யலாம் நீங்கள் குடிக்கலாம் அதை பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது அயன் வந்து அதிகமாக ஹீமோக்ளோபின் அதிகமாகும் இதனால் படிப்பில் கவனம் ஆர்வம் கூடுதலாக கிடைக்கும் இதை பெரியவங்க ஒரு ஸ்பூன் போட்டோன்னா ஆண்மை அதிகமாகும் பெரியவங்களுக்கு வந்து ஆண்மை சக்தி அதிகமாக இருக்கும் இதை நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் அடுத்தது வந்து என்னன்னு சொன்னால் வல்லாறுக்கீரை வல்லார கீரையும் இதே மாதிரி நீங்கள் நிழலில் உலர்த்தி அதை பொடி செஞ்சு அதை டீயில் கலந்து பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் அதில் ஞாபக சக்தி அதிகமாகும் அதுபோக ஈச்சம்பழம் பிளம்ஸு இதெல்லாம் அது ஒரு நாளைக்கு சாதாரணமாக ஒரு மூணு ஈச்சம்பழம் ஒரு ஐந்து பிளம்ஸு வந்து தொடர்ந்து சாப்பிட்ற மாதிரி உங்கள் பிள்ளைகளை கைட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அயன் கூடும் ஹீமோக்ளோபின் அதிகமாகிட்டு இருக்கும் அவங்க வந்து படிப்பில் கவனம் கூட செலுத்த தொடங்குவாங்க இது வந்து உடல் ரீதியான நீங்க செய்யக்கூடிய ஒரு ஒரு அழகான ஒரு முறை அடுத்தது நீங்க செய்ய வேண்டிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் மோட்டிவேஷன் கொடுக்கணும் பிள்ளைகளை உள் ஊக்குவித்தல் என்ன செய்யணும் இருக்கணும் பொதுவாக குழந்தைகளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ஆள் மனசில் தெளிவாக பதிஞ்சிரும் எடுக்காதே அப்படின்றத நான் அதை எடுத்துகிட்டு போய்த்துருவேன் நீங்கள் வீட்டில் ஸ்வீட்டுகளை செய்கிறீங்க அவனுக்கு ரொம்ப பெரிய கோப்பையில் நோக்கி வச்சு தின்னடா தின்னுடா அப்படின்னா ரெண்டு தான் தின்னுடுவான் ஆனால் அவனுக்கு வந்து ஒரு கோப்பையில் வச்சு இதை தொட்டக்கூடாது பாப்பாக்கு வச்சிருக்குது நானாக்கு வச்சிருக்குது அக் ராத்தாவுக்கு எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவளும் அடிச்சிருவான் அதாவது அவனுக்கு எதை கூடாது என்று சொல்றீங்களோ அது வந்து ரொம்ப பிடிக்கும் அது குழந்தைகளுக்கு நெகட்டிவான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கும் தான் நபிகள் நாயகம் நாயகன் செல்லல்லாசலம் அவர்கள் பிள்ளைகள் இடத்துல நெகட்டிவாக பேச மாட்டான் பொதுவாக நெகட்டிவாக பேசுறது இல்லை செல்லல்லா செல்லம் அவர்கள் ஏன் செய்தாய் ஏன் செய்யலை இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படியெல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அப்படின்னா அனசுரல் எல்லோத்தால் அவங்க நினைறாங்க சொல்லி காட்டுறாங்க பொசிட்டிவாக பேசணும் பொசிட்டிவான விஷயங்களை தான் நம்ம அதிகப்படுத்தணும் இப்போ நம்ம அந்த இந்த பிள்ளைகளை வச்சிட்டிருக்கிறவங்களுக்குரிய ஒரு குறைபாடு என்ன அப்படின்னு சொன்னால் அவங்கள வச்சுக்கிட்டே வந்து கவுன்சிலர்கிட்ட வந்து அறவை படிக்க மாட்டேங்கிறான் ஸ்கூல் போக மாட்டேங்கிறான் சொல்லு கேட்குறான்ல ரொம்ப துடிரமாக இருக்கிறான் ஒரு பேச்சு கேட்குறான் இல்லை கையை கையணுட்டுறான் உம்மாவுக்கு திட்டுறான் ஊத்த வார்த்தை இவன் ரொம்ப அடம் பிடிக்கிறான் என்ன பண்றே தெரியல எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும் போல அவனை வச்சுக்கிட்டு சொன்னோம்னா அவன் அதை கேட்டுக்கிட்டே இருக்கான் இது அவனை பற்றிய நெகட்டிவான விஷயங்களை சொல்ல சொல்ல அவன் அதுல இன்னும் இருந்துகிட்டே இருக்கிறான் அதுல இருந்து வெளியில வர்றதுக்கு அவனுக்கு கஷ்டமா இருக்குது அப்ப வீட்டுலயும் நீங்க அவன வச்சுக்கிட்டு வீட்டுல வரக்கூடியவங்கள்ட்ட இவன் அவன் அறவை படிக்காம உங்க பிள்ளைக்கு எத்தனை மார்க்ஸ்னு கேட்க அவங்க எழுவது எண்பது தொண்ணூறு கம்படாம இவனும் அவனோட தானே படிக்கிறான் இவன் இருக்கிறான் இவன் அறவ படிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு கம்பேர் பண்ணி பேசுறது இது பெரியவங்களுக்கும் சிறியவங்களுக்கு இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணி ஒத்து வச்சு என்ன செய்யக்கூடாது ஒரு நாளும் பேசக்கூடாது அது ரொம்ப பெரிய ஒரு தவறான ஒரு விஷயம் அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் பிள்ளைகிட்ட ஏதாவது நாலு நல்ல விஷயங்களை அதை மட்டும் நீங்கள் பேசுங்க பிள்ளைகளை வச்சு அதை மட்டும் பேசுங்க இவன் நல்லா குருவான் உதுவான் இவன் நல்ல கிராத்து அஞ்சு நேரம் பள்ளிக்கு பாங்ஸ்னா என் பிள்ளை பள்ளிக்கு போய் தருவான் இவன் வந்து நல்லா வாசிக்கிறான் மெட்சி நல்லா ஓடுது இவன் ஆர்ட் பண்ணுவான் நல்லா சித்திரம் வரைவான் அப்படின்னு அவன்கிட்ட இருக்கிற பாசிட்டிவான விஷயங்களை அவனை வச்சு நாலு பேசுங்க ரெண்டாவது அவர்கிட்ட என்ன குறைகள் இருக்குதோ அந்த குறைகளை வந்து நீங்கள் என்ன செய்யணும் அந்த அதில் ஒரு சின்ன சேஞ்சு வந்த மாதிரி அவன்கிட்ட பேச தொடங்கணும் அவனுக்கிட்ட நேரடியாக இல்லை அவனை வச்சுக்கிட்டு அவன் காதில் வாங்கிக்கிட்டு இருப்பான் இன்னொருத்தட்ட பேசுகிறதே முதல்ல விட இப்போ ரொம்ப நல்லா படிக்கிறான் முதல்ல விட இப்போ நல்லா எழுதுவான் இப்போ கொஞ்சம் நல்லா வாசிக்கிறான் நல்ல மாற்றம் தெரியுது என் பிள்ளை நல்லா செய்கிறான் அப்படின்ட்டு ஏதாவது அவரை பற்றி பாசிட்டிவாக நாலு பேர்கிட்ட பேச தொடங்குங்க பிள்ளைகளுக்கு இப்படி பொசிட்டிவாக பேசுகிறது தான் பிடிக்கும் அவங்களுக்கும் அந்த என்ன செய்யும் இந்த பொசிட்டிவாக பேசுறது வந்து பிடிக்கும் நம்ம பாசையில் சொல்லுண்டா உற்சாப்புன்னு சொல்லுவோம் நம்ம அதாவது அதிரிநல் சுரப்பியை சுரக்க வைக்கிறது அவங்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டுதல் அவங்களுக்கு கிஃப்ட் கொடுங்க அப்படி வந்து கிஃப்ட்டு கொடுத்து பாராட்டி ஸ்டார் போர்ட்டு பாஸ்போர்ட்டு இப்படி மோட்டிவேட் பண்ணுங்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் ஆசிரியர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறனா நீங்கள் ஆசிரியர்களாக இருந்தால் உங்கள் வகுப்புல ரொம்ப மக்குத்தனமான கெட்டித்தனம் இல்லாத ஒரு பிள்ளையை நீங்க சேம்பிளாக எடுத்து நீங்கள் வேணும்னா அந்த உற்சாகம் மூட்டி பாருங்கள் அவன்கிட்ட நிறைய மாற்றம் பெறும் அவனை திட்டத்தை விட்டுடுங்க துத்துவத்தை விட்டுட்டு முதுகில் தட்டி கொடுத்து நாளைக்கு நீ தாண்டா வாசிக்கிற நீ இப்போ நல்லா வாசிக்கிறடா அப்படின்னு சொல்லி அவனை வந்து வாசிக்க விடுங்க அவன் ரொம்ப இடத்துல திக்குவான் முதல்ல விட பரவாயில்லடாத்த வெரி குட் நல்ல மாற்றம் தெரியுதுடா அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு விட்டுருங்க அவனை புகழ்ந்துங்க அவனை பாராட்டி அவனுக்கு ஒரு கைதாட்டல் வண்டி கொடுத்து பாருங்க அவன்கிட்ட ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டுரும் அப்போ மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் டாக்டர் கிளாக் ஹல்த் தான் வந்து என்ன செய்கிறாரு இந்த பாடத்திட்டத்துக்குள்ளே மோட்டிவேஷன் படி ஸ்டார் போடுறது பா ஃபாஸ்ட் போடுறது குட் போடுறது இதெல்லாம் வந்து என்ன செய்கிறது பிள்ளைகளுக்கு வந்து ஊக்குவிப்பு அப்படின்னு உருவாக்கி விட்டவர் அந்த மாதிரி ஸ்கின்னர் பவுலோ இவங்கள்லாம் உளவியல் ரீதியாக வந்து கற்றல் சம்பந்தமான கருத்துக்கள் அந்த சமுதாயத்துக்கு தந்தவங்களாக சைக்காலஜிஸ்ட் என்ன செய்கிறாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இது எல்லாத்துக்கும் மேலாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வல்லம் அவர்கள் அந்த காலத்திலேயே இந்த தட்டி கொடுத்தல் பாராட்டுதல்ங்கிற ஒரு விஷயத்தை வந்து என்ன செய்கிறாங்க அப்போவே அந்த குழந்தைகளிடத்தில் பேசும்போது சொல்லி கொடுத்துட்டாங்க அவருடைய அதித்களை எடுத்து பார்க்கும்போது அது நமக்கு தெளிவாக தெரியுது அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது நாசுக்காக பேச வேண்டும் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரு தவறை சுட்டி காட்டும் போது அதுக்கு ஒப்போசிட்டான ஒரு நல்ல விஷயத்தை சொல்லி அந்த தவற அதுக்குள்ளே மறைக்கணும் உதாரணமாக அபு ஹப்ஸுங்கிற ஒரு குழந்தை நபிகள் நான் சல்லல்லா சலம் அவர்களோடு சகனில் சா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அவர் கையை அங்கே இங்கே போட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறார் அப்போ நபிகள் நான் சல்லல்லா சலம் அவங்க அங்கே இங்கே கையை போடாத அப்படின்னு சொல்லாமல் சுற்றி வளைக்கிறாங்க யாகுலாம் செம்மில்லகத்தாலா மஹ அந்த பிஸ்மி சொல்லுங்க குல்பியை மீனிக்க உங்கள் வலது கையால் சாப்பிடுங்க குல்பிமா எலிக்க உங்கள் பக்கம் இருக்கிறத எடுத்து சாப்பிடுங்கிறாங்க அப்போ உங்க பக்கம் எடுத்து சாப்பிடுங்கும் போது அடுத்த பக்கம் சாப்பிடாதீங்கிறது அதுக்குள்ளே இருக்குது அதை கூட நேரடியாக சொல்லலை டக்குன்னு மைண்டில் வந்து பட்டுறோம் ஆஹா இதுக்கு தான் சொல்கிறாங்கண்டு அது விளங்காத அளவுக்கு சுற்றி வளைச்சி பிஸ்மி சொல்லணும் வலை கையால் சாப்பிடணும் நம்ம பக்கம் இருக்கிறத சாப்பிடணும் அப்படின்ட்டு பொசிட்டிவாக சொல்கிறாங்க அப்போ பிள்ளைகள்கிட்ட இந்த பொசிட்டிவை வந்து என்ன செய்யணும் சொல்லணும் அப்போ இன்றைக்கி அவன் ரொம்ப கூடாது எப்போ பார்த்தாலும் படி 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 படின்னு ரொம்ப கூடாது அவனுக்கு அந்த பாராட்டுதல் புள்ளி வழங்குதலை கொடுத்து இவன் இவனுடைய நிலைமைக்கு இன்றைக்கி இவ்வளோ ஆயிடுச்சுக்கலாம் பெரிய விஷயம்னு சந்தோஷப்பட்டுருங்க அதோடு சரி சரி போங்க போய் தூங்குங்க அப்படி என்று விட்டுருங்க அடுத்தது இவங்களுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் படிப்பில் பின்தங்கி இருக்கிறவங்களுக்கு வாசிப்பு ரொம்ப முக்கியம் அந்த வாசிப்பை வந்து ஸ்கூல் புக்கை வாசிக்கிச்சுன்னா வாசிக்க மாட்டான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை இருந்தால் நீங்கள் ஸ்கூல் புக்கை வாசிக்கான் இல்லைன்னு யோசிக்கிறீங்க எதையாவது வாசிக்கணும்னு நினைங்க அப்போ வாசிப்புக்கு என்ன செய்யணும் அவருக்கு கிஃப்ட்டு கொடுங்க நீங்கள் என்ன டாக்டர்கிட்ட எல்லாம் போய் செலவு செய்கிறீங்களே அதை விட்டுட்டு அவன் 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 வயசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு புக்கு அதை வேண்டி அதை அழகாக பேக் பண்ணி ஒரு புக்ஸில் வச்சு ஒரு பேக்கில் வச்சு அவனுகிட்ட ஏதாவது ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் காணும்போது அதை ஷார்ட்டா சொல்லி அதுக்கு கிஃப்டாக கொடுத்துருங்க நேற்று நீ நேரத்தோட நான் பள்ளிக்கு டைமுக்கு போனேன்ல பாப்போ உனக்கு கிஃப்ட்டு தருவேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொடுத்துருங்க கிஃப்ட்டு பாப்பா கிஃப்டு அப்படின்னு கொடுங்க கிஃப்டாக கிடைச்சத எடுத்து யாருக்கும் கொடுக்க மாட்டான் அவனே வாசிக்கணும் அப்படின்னு நினைப்பான் அவங்க வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இருக்கேன்னு சொன்னால் ரெண்டுக்கும் கிஃப்ட்டை கொடுக்கும்போது ரெண்டு புத்தகத்தை கொடுக்கும்போது சொல்லுங்கள் அவங்க ரெண்டருக்கும் ஆளுக்கு ஒரு புக் தந்திக்கிறேன் ரெண்டுமே நல்ல புக்கு நீங்கள் ஒரு வேலை செய்யலாம் நீ அவன் புத்தகத்தை வாயிச்சு முடிச்சுட்டு தம்பி புத்தகத்தை வாசிக்கிறா அதை அவனுக்கு வாசிக்க கொடுத்துட்டு இதை நீ வேண்டியாடு சரியா அப்படின்னு ஐடியாவை கொடுத்துட்டோம்னா சரி சரி என்றுவாங்க அப்போ வாசிக்கிறது தான் முக்கியம் ஸ்கூல் புக்கை தான் வாசிக்கணும் எப்படியோ வாசிக்க அவன் ஸ்டார்ட் ஆகிட்டா சரி வாசிப்பு கற்றலில் ஒரு பெரிய ஒரு அடிப்படை ஆணிவேர் அதான் வாசிக்க விடுங்க லைப்ரரிக்கு விடுங்க வாசிக்க தூண்டுங்க இது வந்து உங்க பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய மோட்டிவேஷனாக இருக்கும் தயவு செஞ்சு பிள்ளைகள் கையில் ஃபோனை கொடுக்காதீங்க ஃபோனும் டிவியும் என்ன செய்கிறதுன்னு சொன்னால் எல்லாத்தையுமே நடக்க விட்டுட்டு பார்த்துட்டீங்க இவர்கிட்ட எந்த இல்லை பார்க்கறது மட்டும்தான் இது வந்து குழந்தைகளை சோர்வு நிலைக்கு கொண்டு வந்து பலஹீனப்படுத்திக்கிட்டு இருக்கு அப்போ அந்த நிலைமையை விட்டுட்டு இவங்களா வாசிக்கணும் இவங்களாக ஹோம்ஒர்க் பண்ணணும் இவங்களா எழுதணும் இந்த விஷயத்தை நீங்கள் செய்யுங்க அடுத்தது பேரண்ட்ஸ் விடக்கூடிய தவறு என்னென்னா ஸ்கூல் ஹோம்ஒர்க் இதுக்கு தானே ஸ்கூல் ஹோம்ஒர்க்குல நல்ல இந்த பிள்ளை நல்ல மார்க்ஸ் எடுக்கணும் பக்காவாக செய்யணும் அப்படின்ட்டு நீங்களே செஞ்சு கொடுக்குறீங்க நீங்களே எழுதி கொடுக்கறது நீங்களே கலர் பண்ணி கொடுக்கறது நீங்களே ஒரு ஒரு பொருளை செஞ்சுட்டு வச்சுன்னா ஒரு மீன் செஞ்சிட்டு வச்சுன்னா மீனை செஞ்சுட்டு நீங்களே கொடுக்குறீங்க அவருக்கு வந்து டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்க பாஸ் போடுறாங்க அது டீச்சர் மாதிரி செய்யக்கூடிய தவறு டீச்சர் மாதிரி தெரியும் இதே இதை யார் செஞ்சா பாப்போ தானே செஞ்சேன் கடையில் வேண்டிட்டு வந்ததுக்கு பாஸ் போடுறோம் நம்ம ஏ அதுக்கெல்லாம் மார்க்ஸ் குறை போடுங்க நீங்கள் டீச்சர்ஸ் மாதிரி என்ன செய்யணும்னு சொன்னால் எவன் அவனே செஞ்சுட்டு வந்தானோ அதுக்கு நூறு மார்க்ஸ் போடுங்க அது ரொம்ப அசிங்கமாக அலங்கோலமாக இருக்கும் விஷயத்துக்கு என்ன மார்க்ஸு கடையில வாங்கி எல்லாம் மார்க்ஸ் எடுக்கணுமா நீங்க என்ன பார்க்கணுமென்னு சொன்னால் அவன் வந்து முயற்சி பண்ணிக்கிறாங்கிறதுக்கு தான் மார்க்ஸ் அவன் முயற்சி பண்ணிக்கிறான் தப்பு தப்பா செஞ்சாலும் அவன் கையால் செஞ்சுக்கிறான் அதுக்கு மார்க்ஸ் கொடுங்க டீச்சர்ஸ் மார்க் பேரண்ட்ஸ் என்ன செய்ய கைடு பண்ணி நீங்களே இருந்துக்கிட்டேன் செய்யு சொல்லுங்க இதை எடுத்து அவுட்டு அதை விட்டு இதை மடி இப்போ தப்பு வந்துட்டுதில்ல நீ வெட்டினது கொஞ்சம் கூட்டிட்டு இல்லை சரி இன்னொரு பேப்பர் எடு இப்போ சரியாவிட்டு அப்படின்னு அவன் கையால் செய்ய விடுங்க அப்போ அவனுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும் அது அவனுக்கு பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு சுகமாக தெரியும் அதை வெரி குட் பண்ணுங்க டீச்சர்ஸ் மாருக்குன்னு நான் சொல்லிக்கிறேன் எப்போவுமே பிள்ளைகள் செய்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ஒப்படையை ஒரு ஆர்ட் பண்ணிட்டு வராங்க சித்திரம் சித்திரங்கற வராங்க ஒரு மரம் செஞ்சுட்டு வராங்க ஒரு வீடு கட்டிட்டு வராங்க அப்படி என்ன வீடு வட இது என்னமோ மாதிரி இருக்குது ஜெயில் மாதிரி இருக்குதே மரம் ஆயிடுது எங்கே இருக்கிற மரம் இது மரம்னு சொல்லுவாங்களா இதை அப்படி என்னெல்லாம் கிண்டல் பண்ணிடாதீங்க ரொம்ப அசிங்கமா தான் கிடைட்டு வந்திருப்பான் சம்மந்தம் இல்லாமல் எழுதிட்டு வந்திருப்பான் ஒரு ஆளுக்கு ஆள் சைஸை விட கை சைஸ் பெருசா இருக்கும் படம் உள்ள உருவப்படம் எழுதக்கூடாது நான் சொல்றேன் அப்படி வந்தா நீங்க என்ன செய்யக்கூடாது கிண்டல் பண்ணக்கூடாது வெரி குட் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பாஸ் மார்க்ஸ் போட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் அவனுக்கு ஒரு ஆசை வரும் இல்லாட்டி ஒரு தடவை உடைச்சி விட்டால் திரும்ப அவனை கொண்டு வரவே இல்லாமம் எனவே பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் பேரண்ட்ஸ் வந்து இருந்து செய்து காட்டி அவர் செய்ய வைக்கணுமே தவிர நீங்களே ரைட் ரைட் எல்லாம் செஞ்சுட்டேன் நீ தூங்க எழும்பினோன்னு எல்லாம் எழுதி இருக்குது அவருக்கு ஸ்கூலுக்கு போய் தருவார் இல்லை நீங்கள் எழுதலை தானே டீச்சர்ஸ்கிட்ட போய் சொல்லுங்கள் எனக்கு எழுத முடியலைன்னு சொல்லுங்கள் போங்க நீங்கள் அப்படின்ட்டு அவர் அவரை இயலாமையே அவரை ஒத்துக்க வைக்கணும் அவன் அப்பா அழுவான் டீச்சர்கிட்ட சொல்லணும் நீங்க ஒன்னும் செய்யாதீங்க அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பணும் அடுத்தது ஸ்கூல்ல வந்து அவருக்கு ஒரு விருப்பத்தை உண்டாக்குறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ஸ்கூல்ல வந்து நீங்க உங்க புள்ள போகும்போது உங்க புள்ள கையால அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய மாணவர்கள் ஒரு கிஃப்ட் கொடுத்து அனுப்புறது ஒண்ணுமே ஒரு இருபது பிள்ளைகள் இருந்தால் ஒரு நாற்பது ரூபா ட்ரோஃபியை வேண்டி கொடுத்துருங்க ஒரு ரெண்டு ரூபா ட்ரோஃபி இருபது நீங்க அன்றைக்கி உங்க கிளாஸ் பிள்ளை எல்லாருக்கும் ட்ரோஃபி கொடுங்க அப்படின்னுங்க அப்போ நம்ம பிள்ளைகள் வந்து அந்த அதுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் கொடுக்கும்போது டீச்சர் அங்கே என்ன சொல்லுவாங்க அவங்களுக்கு உங்களுக்கு அப்துல்லா இன்றைக்கு எல்லாருக்கும் ட்ரோஃபி தந்தாங்களே எல்லாரும் ஜசாக் அல்லா ஹைரா சொல்லணும் என்ன சொல்லணும் ஜசாக் அல்லா ஹைரா சொல்லணும்னு சொல்லி கொடுப்பாங்க அப்போ ஒவ்வொரு பிள்ளைக்கும் கொடுக்கும்போது அவன் ஜசாக் அல்லா ஹைராபா நன்றி மறக்க மாட்டான் அந்த பிள்ளைங்க அவன் வந்து ரொம்ப நெருக்கம் வைப்பான் அப்படின்னு சொல்லி அவனு பாராட்டுவாங்க அப்போ அவனுக்கு அது ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் நம்மளை பார்க்குறாங்க எல்லாரும் நம்மளை பாராட்டுறாங்க எல்லாரும் நம்மளுக்கு தேங்க்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அவன் ஸ்கூலுக்கு போக தொடங்குவான் இப்படி தந்திரமாக கையாண்டு உங்கள் குழந்தைகளை அனுப்பி பாருங்க உங்கள் குழந்தை நல்ல ஒரு லெவலில் வரும் மோட்டிவேஷன் கொடுங்க அவன் படிப்பு தவ தகமை எவ்வளவு இருக்குதோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க சிலருடைய உடல் வளர்ச்சியும் மன வளர்ச்சியும் ரொம்ப ஏற்றத்தாழ்வாக இருக்கும் நீங்கள் அவன் வயசு மாதிரி படிச்சிருக்கணும்னு நினைக்காதீங்க அவன் மூல வளர்ச்சி கேட்ட மாதிரி படிக்கிறானான்றது பாருங்க அவனை மோட்டிவேட் பண்ணுங்க ஒரு நாளும் நீங்கள் உங்கள் குழந்தைகளை நீ தான் ஃபெஸ்ட் வரணுமென்று சொல்லிடாதீங்க நீயும் ஃபெஸ்ட் வரணும்னு சொல்லுங்க அடுத்தவன் மேலே பொறாம இக்கே கூளாத உங்க குழந்தைங்கரதுல ரொம்ப கவனமாய் இருங்க இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைகள் நல்ல ஒரு லெவல்ல வரும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த விஷயத்துல கவனத்தை செலுத்தி நம்ம பிள்ளைகள ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு உரிய ஒரு ஆற்றலின் தஹ்தீ நமக்கு தந்தலவானாக வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில்